அன்புக்குரியவர்களே, சகோதர பொறாமை என்னும் விவிலியத்தொடல் இன்று ஏசா யாக்கோபு இருவருக்கிடையே உள்ள அந்த பொறாமையை பற்றி நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். தொடக்க நூல் 25:28 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார், ரெபேக்காவோ யாக்கோபின் மீது அன்பு கொண்டிருந்தார். ஆகிய இந்த சகோதரர்களிடத்தில் இந்த பொறாமை வருவதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். தந்தை மூத்த மகனை அன்பு செய்கிறார், தாய் இளைய மகனை அன்பு செய்கிறார். அதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. ஏசா வீட்டை விட்டு வெளியே சென்று வேட்டையாடுவதில் ஆர்வம் கொண்டிருந்தான். அவன் வெளியே போகிற ஒரு பையனாக இருந்தான். யாக்கோபு தாயோடு வீட்டிலேயே இருந்தான். ஆகவே தந்தை ஒரு மகனை அன்பு செய்கிறார், அதிகமாக அன்பு செய்கிறார். தாய் ஒரு மகனை அதிகமாக செய்கிறார். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை சமமாக அன்பு செய்ய வேண்டும். இப்படி ஒரு குடும்பத்திற்குள் ஒருவர் ஒருவரை அதிகமாக அன்பு செய்வது, இன்னொருவரை குறைவாக அன்பு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு பொறாமை வந்து விடுகிறது. எனவே யாக்கோபு தன்னுடைய தாயின் உதவியோடு ஏசாவை ஏமாற்றி அவனுக்குரிய தலையை மகனுக்குரிய ஆசிரியரை ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். எனவே தொடக்கநூல் 27:41 நாம் வாசிக்கின்றோம். ஏசா சொல்கிறான், என் தம்பி யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஆகவே இந்த பொறாமை, ஏமாற்றுதல், இது கொலை வெறியிலே போய் முடிகிறது என்று இந்த சகோதரர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். பெற்றோர் குழந்தைகளை சமமாக அன்பு செய்வார்களாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. துணை நன்று, எத்துணை நன்று, அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது.